இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பெத்தவங்களை கைவிட்டுடுறது, இல்ல புறந்தள்ளிடுறது, அவங்கள முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துடுறது. அவங்களுடைய அபிமானங்கள் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சினிமா துறையில இருக்கக்கூடிய டாப் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம், எவர் கிரீன் ஹீரோயினா இருந்து குஷ்புக்கு கோயில் கட்டினாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப வந்து எவர் கிரீன் ஹீரோயினா இருக்கக்கூடிய நயன்தாராவுக்கும் ஹன்ஷிகா மத்வானி அப்படிங்கிற நடிகைக்கும் கோயில் கட்டுறதாக செவிவழி செய்தி உண்மையா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. இப்படி இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு மத்தியில ஒரு சினிமா ஹீரோ ரொம்ப டிஃப்ரெண்டாவே தெரியற, அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடைய அம்மாவுக்கு உயிரோட இருக்கும் போதே கோயில் கட்டிருக்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வேற யாரும் இல்லை. பேய் படத்தை காமெடியா நடிக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் அவங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு 6 வயசுலயே பிரைன் டியூமர் வந்துடுச்சு. இந்த பையன் குழைக்க மாட்டான்னு சொல்லி நிறைய டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க. இருந்தாலும் அந்த அம்மாவால ஏத்துக்க முடியல, என் பையனை எப்படியாவது நான் காப்பாத்தி இந்த உலகத்துல ஒரு ரோல் மாடல ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியத்தோடயே வாழ்ந்தாங்க. அந்த நிறைவேற்றியும் காட்டினாங்க. அவங்க கையில பணம் இல்ல, அவருடைய கணவரும் உடன் இல்ல. ராகவா லாரன்ஸுக்கு 7-8 வயசு இருக்கும் போதே பிரைன் டியூமர் வந்துடுச்சு. அதோட என்ன பண்ணுவாங்க, கையில காசும் இருக்காது, அந்த குழந்தையை தோல் மேல தூக்கி போட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு வேகமா ஓடுவாங்களாம். ஏன்னா பஸ்ல பயணம் செய்யற அளவுக்கு கூட அவங்க கிட்ட காசு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பையனை இரும்பு பெண்மணியா இருந்து மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு டாப் ஹீரோஸ்ல ஒருத்தரை உருவாகுனதோட மட்டும் இல்லாம, இது மாதிரி தன்னை விட பாதிக்கப்பட்ட சக மனிதர்களுக்கு உதவி செய்யணுங்கிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலையை உருவாக்கி இருக்காங்க. உண்மையிலேயே சிறந்த பெண்மணி தான். அவங்களுடைய ஃபியூட் ஸ்டெப்ஸ் நாமும் ஃபாலோ பண்ணுவோம். அவங்களுடைய இன்னைக்கு வரைக்கும் 149 ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு படிப்பு செலவுமே வைத்திய செலவுமே அவர் ஏத்துக்கிறார். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அமுதமொழி சேனல். இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆகுது. இந்த சேனலை நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேச போற இடங்கள்ல, மேடம் நான் எல்லாமே கேட்கணும்னு நினைக்கிறேன், நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்கன்ற ரெக்வெஸ்டனுடைய பேர்ல தான் ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சோடனே எனக்கு நிறைய லைக்ஸ், நிறைய கமெண்ட்ஸ், நிறைய பாராட்டுகள், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி பல சோர்சஸ்ல இருந்து பல குரூப்ஸ்ல இருந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்ததுனாலதான் இதை நான் தொடர்ந்து செய்யறேன். நிறைய பேர் உங்களுடைய லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் யூடியூப்ல ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாக்குறவங்களும் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ. இது ஒரு சோஷியல் வெல்ஃபேர்க்காக தான் இந்த அமுதமொழி சேனலையே நான் ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ, அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் யுவர் சப்போர்ட்.